வெல்கம் டு நீட் 360 தமிழ். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா வெஜிடேஷன் இதை பத்தினா நம்ம பார்த்தோம். ஃபுல்லா வந்து ஒரு டீடைல் அனாலிசிஸ்மே பார்த்தோம். ஃபுல்லா டெசர்ட்னா என்ன, வெஜிடேஷன் என்ன, அக்வாட்டிக்னா என்ன, டெரஸ்ட்ரியல்னா என்னன்னு அது கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. அது பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஈகாலஜி ஃபர்தர் லெசன்ஸ்னா அட்வான்ஸ்ட் லெசன்ஸ்னா உங்களுக்கு வந்து புரியும். அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் கேரக்டர்ஸ் அந்த ஹேபிட்டட் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து எதுக்கு வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11th NCERTலயே லிவிங் வேர்ல்டுன்னு ஒரு இது இருக்குங்க. இது செப்பரேட்டாக ஒரு லெசன் இருக்கும், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஒரு லெசன் இருக்கும், லிவிங்னா என்னென்ன கேரஸ்டெட்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு இது கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸுன்றது எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு குறிச்சிருக்காங்க. இப்போ வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ், இது வந்து ஒரு காரு, மிஷின்ஸு, தெர்மோடைனமிக்ஸ், மாலிகுல்ஸ் இதை பற்றி படிப்போம். கெமிஸ்ட்ரின்றது கெமிக்கல், கெமிக்கல்னால் என்ன, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், மாலிகுலர் மாஸ், பயோலஜி பற்றி படிப்போம். பயாலஜின்றது என்ன, ஒரு உயிர் உள்ள பொருளை பற்றி தான் படிக்கணும். அப்போ ஒரு உயிர் உள்ள பொருள்னா என்னென்ன கேரஸ்டெட்டிக்ஸ் இருக்கணும் நமக்கு வந்து பேசிக் வந்து தெரியும். எதுக்கு இதுனா நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக். நீங்கள் உயிருள்ள பொருட்கள் இப்போ வந்து ஒரு இது பங்கே இருக்கு, அது உயிருள்ளதா, அது அசையவே அசையாதுன்னு சொல்லுங்கள். அது உயிருள்ளதா உயிர் இல்லாததான் நீங்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் கொடுக்குற அந்த சிக்னிஃபிகன்ஸ்னா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓ இந்த கேரக்டர் இருக்கு அப்போ இது உயிருள்ளதா. ஒரு வைரஸ் கொடுக்குறோம், அது வெளியில் இருக்கு, அது வந்து உயிருள்ளதா உயிர் இல்லாததான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது வந்து அந்த இது கேரஸ்டெட்டிக்ஸ் பண்ணி வெளியிலேருந்து ஆமாம் இது நாங்கள் லிவிங் திங்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு உடம்புக்குள்ளே போது அது மல்டிப்ளை ஆகுதுன்னா இப்போ வந்து இது லிவிங்காக மாறிடுச்சு, ஓ அதனால்தான் வைரஸை வந்து இந்த கிளாசிஃபிகேஷனில் வைக்கணும்னு உங்களுக்கு புரியணும். அதனாலதான் இந்த லெசன் வந்து நாங்கள் வந்து இப்போ பேசிக் நடத்துகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டாக பிரிக்கும் பேசிக்காக. இப்போ வைரஸ் ஓட்டுருங்க, வைரஸ் லிவிங் நான் லிவிங், அது ஒரு டிபேட் வந்து அது போய்கிட்டே இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிவிங்காக பிரிக்கலாம், அதுதான் நான் லிவிங்காக பிரிக்கலாம். லிவிங்னா என்ன அப்படின்னு வந்து கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஹவு டு யூ நோ தட் சம்திங் இஸ் லிவிங், காமன் கேரக்டர்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங். இப்போ வந்து ஒரு லிவிங்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் அப்படின்ட்டு, இப்போ இந்த மார்க்கர் வந்து உயிருள்ளதா உயிருள்ளதா உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் வந்து பேசுகிறேன் அசைகிறேன் அதனால் எனக்கு வந்து உயிர் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு பல்புலேருந்து லைட் வருது, அது உயிர் இருக்கா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நிறைய இது இப்படி போகுமா, ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி போகும், எது எதுக்கு உயிர் இருக்குது உயிர் இல்லை எப்படின்னா டிஃபைன் பண்ணுறது. நம்ம சிம்பிளாக பார்த்தா இதுக்கு வந்து அசையாது இதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லிடுறோம், நான் அசையிலே எனக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் இன்னும் நிறைய கேசஸ்னால் எக்ஸப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சொல்லிடலாம், இப்போ ஒரு பொருள் வளர்ந்துச்சுன்னா வந்து அதுக்கு உயிர் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா இது இமயமலையில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ உளுந்து உளுந்து அந்த மழை வளர்ந்துட்டே போகுது, அதுக்கு அப்போ உயிர் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்லை ஒரு காரணம் தான் மூவ் ஆகுது அது வந்து உயிர் இருக்குன்னு சொல்ல முடியுமா, இல்லை. அதாவது நிறைய டிபேட் வந்து இந்த லெசனில் வந்து ஒரு வாக்குவாதமாக இந்த லெசனை நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய எக்ஸப்ஷன் கேசஸும் இருக்கும். அந்த இந்த லெசனே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகும், இன்ட்ரெஸ்டாக இந்த லெசனை படிங்க. 11th வந்து இந்த லெசன் வந்து இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அதை படிச்சிங்க, என்சிஆர்டி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக போகும். காமன் கேரக்டர்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங். இப்போ பார்த்தோம் மூமெண்ட், பிளான்ட்ஸ் வந்து மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது, அதுவாக மூவ் ஆகுது, அதுவும் மூவ் ஆகும். ஒரு ஃபோட்டோ பீரியாடிசம்னு சொல்லுவாங்க, ஒரு லைட்டு சூரிய ஒளியை பார்த்து அது வந்து மூவ் ஆகும். காத்தடிச்சுனாலும் அது மூவ் ஆகும், சரி அந்த மூமெண்ட்டும் இருக்கு. டாக் மூவ் ஆகும், நடக்கும். இப்போ ஒரு காரும் மூவ் ஆகுது, இப்போ நீங்கள் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது லிவிங்கு. ஒரு காரும் மூவ் ஆகுது, ஒரு ஃபேமிலி சுற்றுது, அப்போ இது நான் லிவிங். அப்போ நீங்கள் மூவ் ஆகுதுன்னு ஒன்று சொல்லி இந்த நாலுமே லிவிங்னு பிரிக்க முடியுமா, முடியாது. இப்போ க்ரோத்து, க்ரோத்துன்னு இது வந்து ஒன் ஆஃப் தி கேரக்டர் மூமெண்ட்டு, ஸ்டிமுலஸ்ன்ற ஒரு கேரக்டர், ஒரு பின்ன வச்சு குத்துனா ஸ்டிமுலஸ் ஆகுமே நிறைய கேரக்டர்ஸ் போகும். இந்த ரெண்டு மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போ க்ரோத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் க்ரோத் ஆகுது. பிளான்ட்டோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அனிமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் க்ரோத்து தான் இருக்கும். ஆனால் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் க்ரோத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 5000 வருஷம் 1000 வருஷம் பழமையான மரங்கள் தான் இருக்குது. அது வந்து பிளான்ட்டோட ஒரு இது எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரி இது ரெண்டும் க்ளோ ஆகுது லிவிங் கேரக்டர்னு சொல்லணும். ஒரு க்ளவுடு இருக்குல்ல, மேகமும் நிறைய அப்படியே வளர்ந்தாலும் க்ரோ ஆகும். நான் சொன்னமே ஒரு ஹிமாலயஸில் பனியும் பெஞ்சா அதுவும் க்ளோ ஆகும். அப்போ வந்து அதையும் நம்ம லிவிங் கன்சிடர் பண்ணிக்கிட முடியுமா, முடியாது. இதுமே இந்த லெசன் வந்து ஒரு டிபேட்டுமே போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும், மெயின் கேரக்டர் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுனா ரெண்டு மூணு இது இருக்குது, ரீப்ரொடக்ஷன் இந்த மாதிரி இது கேரக்டர் இருந்துச்சுன்னா லிவிங், இதுனா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இவ்வளோதான் பேசிக், இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சயின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பயாலஜி நம்ம இந்தமாரி படிக்கிறவங்களுக்கு ஒரு உயிரில் ஒரு பொருளாக தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். தேங்க்யூ.